الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها وكل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் தக்வீத் மண்டலம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாதாந்திர தாயி ஓப்பு பயிற்சியில் பங்கெடுத்துவிட்டு அதன் பிறகு மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மீண்டும் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் வீடும் மேலான நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தகவ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்த அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிற்கு நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, நாங்கள் சொல்வது என்ன, இது தலைப்பு. இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த தௌஹீத் ஜமாஅத்தை நோக்கி, இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு புதிதாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற இஸ்லாத்திலே வந்து நாங்கள் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு பல தெய்வ வணக்க வழிபாடுகள் போன்ற தருகாக்கள் அது இது அப்படின்னு பல கொள்கைகள் இருந்துவிட்டு, இந்த ஏகத்துவ கொள்கை ஒரு இறைவனை மட்டும்தான் வழங்க வேண்டும் என்ற கொள்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை சகோதரர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையில் இல்லாத பிற கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலையும் அவர்களுக்கு இடையில வரக்கூடிய வாத பிரதிவாதங்கள், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், நம்மளுக்கு எதிராக எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் ஒரு முகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யலாம், தாகியாக தாகி பயிற்சியோட தாகி முடித்து விடுவது கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனி மனிதராக சென்று ஒவ்வொருத்தரும் தாபத்தை கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் அவர்கள் நமக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நமக்கு எதிராக அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, உண்மையிலே அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிற்கு நாம் உரியவர்களானா, நாம் என்னதான் சொல்கிறோம் என்பதை தீர்மானம் எழுந்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருந்தோமையானால் இது என்ன ஈஸியாக ஒரு பிரச்சனை கிடையாது. ஈஸி நமக்கு எதிராக சொல்லக்கூடிய வாதங்கள் நாம் அருகே இருக்கிறோமா, அவர்கள் நமக்கு எதிராக எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றோம், அது ரெண்டையும் உரத்தி பார்த்துக்கலாம், ஈஸியாக தெளிவாயிடும். அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்ப வந்து இங்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஆளுநர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படியா பண்றது, எப்படிதான் இருந்தோம், ஒரு காலத்துல வந்து திருக்கள்தான் மூழ்கி இருந்தோம், பல்வேறுதான் பின்பற்றி கொண்டு இருந்தோம், இமாம்கள் தருக்கார்கள் தரிக்கார்கள் இப்படித்தான் நம்ம இருந்தோம். அதுதான் தவறு என்று நம்ம விலக்கி வந்ததுக்கு அப்புறம் குர்ஆனும் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கை முழக்கத்தை நாம் பகிரங்கப்படுத்தும் பொழுது, பிரகடனப்படுத்தும் பொழுது, இந்த சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பைச் சேர்ந்த இமாம்கள், அவர்களோட சார்ந்து இருக்கக்கூடிய அந்த முத்தவல்லிகள், தர்கூர் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, இதை வந்து கடுமையான முறையில் எதிர்த்தாங்க. இவங்க எதிர்க்கக்கூடிய நேரத்துல அவர்கள் அந்த மக்களை நோக்கி என்ன சொன்னாங்க, நம்ம அதிகமான பொதுமக்கள் எதிர்த்தார்கள் என்றால், பொதுமக்கள் நம்மளுடைய பேச்சு கேட்டுவிட்டோ, நம்மளுடைய உரைநடையை கேட்டுவிட்டோ, நாம் எழுதிய புத்தகங்களை வாசித்து விட்டோ, சீடியை பார்த்துவிட்டு நம்ம எதிர்க்க கிடையாது. இந்த ஆய்வுகள் சொல்லக்கூடிய சொல்லை வைத்துக் கொண்டும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை வைத்துக் கொண்டும் தான் நம்ம கடுமையான முறையில் இருந்தார்களே ஒழிய, நம்மளுடைய பேச்சை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய எழுத்தை பார்த்துக்கிட்டு யாரும் இருக்க கிடையாது. அப்ப அப்படி அவர்கள் என்ன சொன்னார்கள், நாம் சொல்லாத செய்திகளை எல்லாம் நாம் சொன்னதாக சொன்னார்கள். அவர்கள் தெரிஞ்ச முக்கியமான ஒரு வேலை என்ன, நாம் எதை சொல்கிறோமோ அதை விட்டுவிட்டு நாம் சொல்லாத
ஏரியாவை நம்முடைய பேரை பயன்படுத்தி சொன்னார்கள். அது இப்படி எல்லாம் சொன்னார்கள். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவுரியாக்கள் இவர்களை எனக்கு முக்கியமான ஒரு பொருளாக வணங்கி கொண்டிருந்தார்கள், வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் என்றாலே தர்கா தான், அவுரியாக்கள் தான் மகான்கள் தான், நல்லவர்கள் தான், வழிமார்கள் தான், சொல்லியிருந்தாங்க, உரிமார்கள் தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம், படைத்த ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும், தர்காவுக்கு போகக்கூடாது இப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, அவுரியாக்களை இழிவுபடுத்துறாங்க, அவுரியாக்களை இல்லைன்னு சொல்றாங்க, இப்படி அவுரியாக்களை கேவலப்படுத்துறாங்க, அவுரியாக்களுடைய வணக்கத்தை தமிழ்களை அந்த தர்காக்களை இடிக்க வேண்டும் சொல்றாங்க இப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து தப்பும் தவறுமான ஒரு பிரச்சாரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு எதிராக ஊதிவிட்டார்கள். இது அவர்கள் செய்த செயல் ஒரு முக்கியமான செயல். அடுத்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே தூதராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அவர்களை மட்டுமே வாழ்க்கை வழிகாட்டியாக தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், எல்லா வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் செயல்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று ஒற்றுக்கொண்டு அவர்களை தூதராகவும் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கிடையில் பிரிவினையை உண்டு பண்ணி நான்கு வர்க்கக்குழுவாக பிரிந்து கிடந்தார்கள். நான்கு பேரும் நான்கு விதமான கொள்கைகள், ஒன்று அவர் ஹலால் என்றால் இவர் ஹராம் என்பார், இவர் ஹராம் என்றால் அவர் ஹலால் என்பார். மதுரத்தில் ரெண்டு மதுரங்களிலும் கண்ட மதுரத்தாக்களிலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் இப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, இமாம்களை அதிகப்படுத்துறாங்க, இமாம்களை கேவலப்படுத்துறாங்க, இமாம்களுக்கு என்ன செய்யறாங்க, இழிவு ஏற்படுத்துறாங்க, இப்படி இமாம்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த நான்கு இமாம்கள் யாரு தெரியுமா, இப்படி எல்லாம் பிச்சை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் விடையை சொல்றோம், இது அவர்கள் தெரிஞ்ச விஷயங்கள. இன்னொரு விஷயம் அடுத்து பார்த்தாங்க, இது மக்கள் மக்கள் அவர்களாக ஈடுபட கிடையாது. இந்த அவுரியாக்கள் வலிமார்கள் மகான்கள் சொல்றது, இந்த இமாம்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் முல்லாக்கள் குல்லாக்கள் சொல்றாங்களா, இது எல்லாம் மக்கள் ஈடுபடாம போன உடனே அடுத்து ஒன்று விட்டாங்க. என்ன விட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க, அவர்களை கூடக்கூடாது என்கிறாங்க, அவர்களை ஈடுபடுத்துறாங்க அப்படின்றாங்க. அதுவும் ஈடுபடாம போயிடுச்சு. இது சூழ்நாளுக்கு ஈடுபடலன்னு அதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியும். இப்ப புதுசு அவர்கள் விட்டுறாங்க, என்ன விட்டுறாங்க, சகாபாக்களை கேவலப்படுத்துறாங்க, சகாபாக்களை இழிவுபடுத்துறாங்க, இப்படி நினைச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி மேல போயிட்டு அவங்க கீழே யாருக்கே வந்துருக்காங்க, சகாபாக்களுக்கு வந்து நிக்கிறாங்க. இப்படி நமக்கு எதிராக இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, இது ஒரு வகை. அடுத்து சாதாரணமா மக்களை தூண்டி விடுறது, நம்ம அப்பா பாட்டம்லாம் இப்படியா பாட்ட ஆளு, நம்ம 300 வருஷமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பள்ளிவாசல சாவிய தூரம் எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு ஞாபகம் தெரிஞ்சது வந்து எங்க அப்பன் காலத்துல நடந்துகிட்டு இருக்கு, 300-400 வருஷமா சொல்லுங்க. நேரத்து வந்தவங்க இவங்க இன்னைக்கு பேசுற மாதிரி இன்னைக்கு முளைத்த காலாண்கள் இவர்கள், இவர்கள் சொல்றாங்க தூங்கக்கூடாது, உமரோட இல்லாவியா அவர் நகரத்துக்கு போகக்கூடியவரா, இப்படி எல்லாம் செய்யறாங்க, ஒரு பில்டப்ப கொடுத்து என்ன செய்யறாங்க, இப்படி சில கேள்விகளை நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க, அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, நம்ம மெஜாரிட்டியான மக்கள் இருக்கிறோம், நம்ம அதிகமான மக்கள் இருக்கிறோம், இங்க ஊருக்கு 4 பேர் தான் இருக்கான், உங்க ஊருக்கு 3 பேர் தான் இருக்கான், இவன் சொல்றது கேட்க முடியுமா, நம்ம அதிகமான மக்கள் சொல்றோம், இது சரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, இதை வேணும் தவறுங்கிறாங்க, இதை கூடாதுன்னு சொல்றாங்க, இப்படி போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை நமக்கு எதிராக அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க இந்த தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்கள் எடுத்த தாவா செய்யக்கூடிய நேரத்திலையும் இதை பல சகோதரர்கள் எடுத்துக்கிறாங்க. இதுதான் அடிப்படையான வாதமா எடுத்து வைக்கிறார்கள். ஆனா இங்க எல்லாம் உண்மையா, இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தும் உண்மையா என்றால் கிடையாது. இவர்கள் சொல்றது மாதிரி நாம் சொல்ல கிடையாது, இமாம்களை நம்ம எந்த காலத்திலும் இழிவுபடுத்தியது கிடையாது, அறிஞர் வலிமார்கள் நல்லவர்கள் யாரையும் நம்ம இழிவுபடுத்தியது கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போடக்கூடாது என்று நாம் சொல்றது கிடையாது. நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்ம சொல்றது என்ன, இது அவங்க நமக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நம்ம என்ன சொல்றோம், அவுளியாக்களை பொறுத்தவரை நம்ம சொல்லக்கூடிய என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனா கெட்டவனா, இவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனா, அல்லாஹ்வை நேசிக்கிறானா என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. ஏன், நபிமார்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இதை நம்ம சொல்லுவோம், நம்ம ஏன் நல்லவர்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் அவன் நல்லவர்கள், உனக்கு யார் சொல்லி சென்றது, ஒண்ணு நல்லவன் என்ன அர்த்தம், அந்த உலகத்தை பத்திர நல்லவர், உலகத்தை பத்திர நல்லவன் சொல்லலாம், பொண்ணு கொடுத்த போற நல்லவனா நல்லவன், வியாபாரத்தை சேர்க்க போற எப்படி நல்லவனா கை நீட்ட மாட்டானா, அது ஓகே பிரச்சனை கிடையாது. இவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனா, அல்லாஹ் இவனை நேசிக்கிறானா, இவன் சொர்க்கத்திற்கு போவானா என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உலகத்துல யாருக்கும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அதிகாரம், இது யாரும் கை எடுக்க கூடாது, இது யாரும் சொல்லக்கூடாது. நம்ம சொன்னோம், ஏன் நம்மளாக சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரிய கிடையாது, பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த உலகத்தினுடைய நடப்பு அவர்களுக்கு தெரிய கிடையாது, அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். ஒரு கட்டத்துல வந்து கேட்கறாங்க, ஒரு கூட்டம் வராங்க, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தர ஆளு வேணும், நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன், எங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்காங்க, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தரேன். அவர்கள் குறைக்கி எடுக்கப்பட்ட 20 காரியங்கள் அனுப்புறாங்க, துர்வாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலிருந்து மிக சிறந்தவர்கள், குர்ஆனை அவர்கள் இரவு எல்லாம் ஓதுவார்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், அப்படி மிக சிறந்த துர்வாக்களை 20 பேர் தேர்ந்தெடுத்து ரசூலுக்கு அனுப்புறாங்க. இருக்கு அரசு அனுப்புறாங்க, கூட்டிட்டு போய் கொள்ளுவாங்க ரசூலுக்கு தெரிஞ்சு அனுப்பிக்க மாட்டாங்க.
தாம் எத்த போகும் இதயத்தம் எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது சம்மந்தம் யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது நடிக்கிறான் ஏமாத்தலாம் இப்படி யாராலையும் சொல்ல முடியாதது அதனால என்ன செய்யாதீங்க இது இஸ்லாத்துல கிடையாது நம்ம சொன்னோம் இதுதான் நம்ம சொன்னோம் நம்ம எந்த அவுளியாக்களும் கிட்ட கிடையாது ராகுல் அமைவுன்னு சொன்னமா கிடையாது மொழி நம்ம காரிக்கிறாங்க சொன்னமா கிடையாது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எங்கேயாவது சொல்ல நீ இன்னும் சொல்ல போனா நீ கபூர்ல கட்டி கொண்டு பண்ணுறீங்க அடக்க வைத்து குறைச்சி வச்சுட்டு பண்ணுறீங்க அவர் அத்தனை பேர் நல்லவன் சொல்ல முடியுமா உள்ள கஞ்சா குடிச்சு தெரிஞ்சவன் தண்ணி நடிக்க தெரிஞ்சவன் கீழ்மத்தான் அவளி உள்ள இப்படி என்னென்ன குழந்தை அவளியாகிற யானை அவளியாகிற கொட்டல் குதுல யானை அடைக்க வச்சு ஆட்சி வாங்குற நீ கருதி அவை வளர்த்து வணங்கிட்டு இருக்க இப்படி யானை என்னன்னு நீ செஞ்சு வச்சிருக்க ஒரு காலத்தை வந்து வார காலம் தெரிய மாட்டான் சும்மா கனவுல வந்தான் கட்டி வச்சுட்டு கபூரை கட்டி வச்சு அழுதுட்டு இருக்கீங்க இதுதான் மார்க்கமா படைத்து ஒரு இறைவன் கேளு அவன் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் அவளுடைய சக்தி அற்றவனா அவன் அவனால் எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் உடனே நினைச்சிட்டாங்க இல்லாத பொருளாவே நம்ம மேல சொல்றாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன இந்த வழிமாறுதல் அவுரியா இருக்கா சரியா கண்டு இது நம்மளுடைய கூட்டியான சொல்லணும் அடுத்து என்ன இமாம்களை பொறுத்த அளவுக்கு இங்க நம்ம சொல்லக்கூடிய நான்கு இமாம்கள் இந்த நான்கு இமாம்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த மதுரவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் இந்த மதுரவை உண்டாக கிடையாது உண்டாக இல்லை என்னை பின்பற்றுங்கள் என்று அந்த இமாம்கள் சொல்லவில்லை சொல்லியிருந்தா நீங்க கொண்டு காட்டுங்க அந்த இமாம்கள் என்ன சொன்னாங்க நான்கு பேரும் சொன்னாங்க இதா சகலும் பகுவ மதுரவி ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவோ அதுதான் எங்களுடைய வழிமுறை இது ஒட்டுமொத்த இமாம்களுடைய கருத்து ஆனா இன்னும் ஏராளமான இமாம் மதுரவுகள் இருந்திருக்குது அதெல்லாம் காலத்தோட காலமாக என்ன செய்து அழிச்சு போய் நிலை போட்டுறது நாலு இந்தியாவில் இருக்கிறது ரெண்டு ராவி மதுரவு அணைக்கு மதுரவு இந்தியாவில் இருக்கிறது மற்ற உலக நாள் அஞ்சு நாலு பேர் மூணு பேர் பெருக்கிறாங்க கூட இது நாலு மதுரவுகள் இருக்கிறது இப்ப இந்த நான்கு மதுரவுகளை பொறுத்த அளவுக்கு இது மாற்றமா இஸ்லாம் இப்படி ஒரு வழிமுறையை வழிமுறை நான்கு என்று பிரித்திருக்கிறாரா அல்லது அந்த இமாம்கள் மதுரை போய் உண்டு பண்ணினார்களா அல்லது அல்லாஹ் எதற்காக வேதத்தையும் தூதரையும் அனுப்பினாரோ அதுல குறை வைத்தார்களா அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல குறை வைத்திருக்கிறானா அல்லது தூதர் தன்னுடைய போதனைகளை அல்லாஹிலிருந்து வந்த வகை செய்திகளை எதையாவது சொல்லாமல் மறைத்து விட்டார்களா இமாம்கள் அறிஞர்கள் என்ன வேலை உள்ளதை எடுத்து மக்கள் சொல்றத வேலை உருவாதல் என்ன இருக்குது அதை எடுத்து சொல்லலாம் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் நீங்க செய்யுங்க மக்களுக்கு அறிவுரை சொல்லலாம் மக்களுக்கு அச்சமூட்டலாம் குருவானை காட்டி அச்சமூட்டலாம் குருவானை காட்டி எச்சரிக்கை செய்யலாம் ஹதீஸ் மூலமா மக்களை கொண்டு போகலாம் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இந்த குருவான ஹதீஸ் தெளிவா இருக்கிறது இது குருவானையும் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதுக்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் பின்பற்ற வேண்டும் நபியை நீ விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த குருவான உமக்கு அருள் இருக்கிறோம் நீ மக்களுக்கு விளக்கு விளக்குனால பின்பற்று இப்படி நம்ம சொன்னோம் இது இன்னொரு நிறைய குர்ஆன் வசனங்களை சொன்னோம் நம்ம என்ன சொன்னோம் லக்கது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர ஃபதக்கர அல்லாஹ் கதீரா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தான் அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ்வையும் மறுமை நாளை யார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அதிகமதிகமாக தியானம் செய்கிறார்களே திக்ர் செய்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகான முன்மாதிரி இருக்கிறது நம்ம சொன்னோம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் முன்மாதிரி ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்கள் தான் தலைவர் வமா ஆதாக்கும் ரசூலுல்லாஹி ஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு இந்த தூதர் உங்களுக்கு எதை தந்தார்களோ அதை நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டு உங்களை தடுத்து விட்டார்களோ அதை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனத்தை நம்ம சொன்னோம் தூதரை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் அதே மாதிரி என்ன சொன்னோம் முகமது தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில சுய இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார் வமா இன்சிப்பு வகையில் ஹவா இன்னு ரூபா இல்லா வகி ரூஹா இந்த நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இச்சையின் அடிப்படையில மன இச்சையின் அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் கிடையாது எல்லாரும் இன்னு ரூபா இல்லா வகி ரூஹா என் இறைவரை வந்து எனக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல நல்லா உச்சவட்டமா கேட்கிறான் நாம் சொல்லாத சிலவற்றை உமாந்த கௌபல அறையினா பகத மகாவி நாம் சொல்லாத சில செய்திகளை சில வார்த்தைகளை நாம் செய்தால் அவர்கள் சொல்வாரையானால் இட்டு கட்டி சொல்வார்களையானால் என்னுடைய வலது கரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு நாளை நரம தரிசிடுவேன் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடிய கட்டளை அதே மாதிரி அல்லாஹ் வமா கான மூமினின் வலா மூமினத்தின் இதா கலவுல்லாஹ் வ ரசூலுஹு அம்ரா ஐயகூன லஹும் கிரத்தும் வமன் யஹ்தில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் தல்லல்லாஹு மூமினா நம்ம அல்லாஹ்வுக்கு இந்த மூமினான ஆண்களும் ஆண்களாக இருந்தாலும் சரி மூமினான பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக சுயமாக சிந்திக்கக்கூடிய அதிகாரம் உரிமை கிடையாது எந்த விஷயத்துல அல்லாவும் அல்லாவுடைய தூதர் மார்க்க விஷயமாக ஒரு தீர்ப்பு அளித்து விட்டார் ஒரு முடிவு செய்து விட்டால் அது சுய விருப்பம் கொடுத்தல் கிடையாது அப்படி யார் அல்லாவுக்கும் இந்த தூதருக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமாக தெளிவாக வலியுறுத்தி விட்டார்கள் அப்படின்னு அல்லா சொல்லுவான் நம்ம இந்த வசனத்துல எடுத்து வச்சு நம்ம சொன்னோம் குர்ஆனும் ஹதீஸ் மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் அதற்கு தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பியிருக்கிறான் அதற்கு தான் தெரிஞ்சிருக்கிறான் வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் மனிதன் வேறு வழிபட்டு தந்திருக்கிறான் நம்ம அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க உடனே சொன்னாங்க இமாம்களை இழிவு விடுத்தாங்க இமாம்களை கேவலப்பட்டு விட்டாங்க இமாம்களை இல்லைன்னு சொல்றாங்க அது மட்டும் சொல்ல கிடையாது குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு விளக்கம் தான் குர்ஆன் ஹதீஸ் அரபில இருக்குது நீங்க மறுத்து கிடையாது திரிக்கிறதும் கிடையாது உண்மை குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு விளங்காது
நீக்கப்பட்டோம் அடிக்கப்பட்டோம் முறைக்கப்பட்டோம்
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டாடி இருக்கலாம்,
நம்ம எப்படி ஜமாத் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்?
அவங்க யாரு? மனித சமுதாயத்தினுடைய தந்தை. இன்னைக்கு இத்தனை லட்சம் கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் இத்தனை கோடி மக்களுக்கு என்ன அறிவு இருந்தோ அத்தனை அறிவும் ஒன்னா இருந்தது. நீங்கள் அனைவரும் இருந்து இறங்குங்கள். ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ரெண்டு பேரை பத்தி மட்டும் பேசும்பொழுது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பன்மையான வார்த்தை. நீங்கள் அத்தனை பேரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். ரெண்டு பேரை பேசுறது அரபு தனிமையா இருக்கு. இருவர் ஒருவர் இருவர் பன்மை, இது அரபியுடைய லாங்குவேஜ். ரெண்டு பேரை பத்தி பேசுறதுக்கு அரபு தனி வார்த்தைகள் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்லும்போது நீங்க அத்தனை பேரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். ஏன் ஆதாம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு தந்தை அத்தனை பேரும் உற்பத்தி ஆயிருக்கிறோம். அவருடைய வழித்தோன்றர்கள் தான் அத்தனை பேரும், அவருடைய ஜீனோமுகள் தான் அவர் அத்தனை பேருக்கு இருக்கிறது. வாழ்க்கை வாழையா மறுபடியும் வந்து உடைய இருக்கிறது, கடத்தப்பட்ட உடைய இருக்கிறது. இன்னைக்கு இங்கேயும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம படைக்கணும். அத்தனை அறுவையும் தன்னகத்தை கொண்டவர் வானவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கட்டுக் கொடுத்தானோ அதையும் மேல தாண்டி ஆதம படைக்கலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தான். அவர்கள் அத்தனை பேர் வானவர்களுக்கு ஜெயித்தார்கள். அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னாங்க நமக்கு தெரியும். வான சொர்க்கத்துல இருக்கிறாங்க. சொர்க்கத்துல இருக்கும் பொழுது அந்த சொன்ன கட்டளை ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்தை நீங்க நெருங்காதீர்கள். இந்த சஜர இந்த மரத்தை நீங்க நெருங்காதே நெருங்காதே, அதனுடைய கனிகளை வளர்த்து இதே சாப்பிடாது. இந்த மரத்தை அந்த மரத்து பக்கமே போகாதே அப்படின்னு நல்லா சொல்றான். சீட்டை உள்ள கொண்டு போட்டான். சீட்டை உள்ள கொண்டு நினைவுறான், எடுத்து விட்டு உங்களை இங்கே எல்லாம் நிரந்தரம் வாங்கிடுவான் என்பதற்காகவோ அல்லது உங்களை வானவராக மாத்திடுவான் என்பதற்காகவோ அல்ல அப்படி சொல்ல கிடையாது. நீ சாப்பிடு அப்படின்னு ஆசை வார்த்தையை காட்டினா அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட விட்டா கொஞ்சம் ரெண்டு தரங்கள் வெளியாகி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா செய்யறான். போங்க இறங்கி வேணும் அப்படின்னு சொல்லி நினைஞ்சான். பூமி அனுப்பிடுறான். அது பூமியா இல்லையாங்கிறது கோடி அது கோடி நம்ம இல்ல வெளியாயிருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அத்தனை பேர் ஒட்டுமொத்தமா இறங்கி விடுங்கள். அப்ப அல்லா சொல்றான், இப்ப இம்மா எழுத்து என்னக்கும் மின்னே புதன் பவன் தவிய புதாய பலா ஹவுன் அழகும் வலாகும் எழுதணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வர்றாங்க. இவர் சொல்லக்கூடிய சுமத்தியமான ஆலயங்களும் அந்த மதுரத்து அந்த அதென்ன நபிமார்கள் வரலாறு இருக்காங்க. அது சொல்லுவாங்க இந்த மாதிரி கிட்ட பார்த்தோம்னாக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்க மக்கள் இருக்கிறார்கள். அவங்க ஸ்ரீலங்காவில் வந்து இறங்குறாங்க போல. இப்படி ரெண்டு தேசத்துலயும் பிரிச்சு போடலாம் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அது கிடையாது, அப்படி வந்துகிட்டாலும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அங்கேயா இருக்கிறா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள் இருக்கிறாங்க. என்ன தப்பு செய்ய போறாங்க அவங்க? பிரச்சாரம் பண்றாங்க. ரெண்டு பேர் கணவன் மனைவி, உலகத்துல இவர் யாருமே கிடையாது. ஒரு தப்பு செய்ய முடியாது. திருட முடியுமா? இருக்கிறதா அவர் சொல்றது. அவர் பேர பட்டா போடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பூமி அனுப்பப்பட்டா ஒட்டுமொத்த சொட்டு யாரு பேர பட்டா போடுறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இருந்துச்சு. போய் சொல்ல முடியுமா? யாரும் போய் சொல்லுவாங்க? ரெண்டு பேரும் தகவல் போய் சொல்லுவாங்க. ஒரு ஆளும் தனிப்பு இருக்கு இது பண்ணி பார்த்தா தனித்தனே பிரிஞ்சு போடாங்க. போய் சொல்ல முடியாது. என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த அவங்க அறிவை கொடுத்துருந்தான். அந்த அறிவின் அடிப்படை செயல்பட்டு சொன்னானா? அந்த அறிவின் அடிப்படையில சிந்திக்க வேண்டும் என்று சொன்னானா? அந்த அறிவின் அடிப்படையில இதை வழங்க வேண்டும் என்று சொன்னானா? அந்த அறிவின் அடிப்படையில் நேர்வு இருக்குது நல்லா சொன்னானா? இதை சொன்னா இம்மா எழுதி என்னக்கும் மின்னிய புதன் பவன் தவிய புதாய பலா ஹவுப்பு அழகும் வளாகும் எழுதணும். எங்களிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை நீ பின்பற்றினால் உனக்கு எந்த கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றாங்க என்றால் மனிதனை மனிதன் பின்பற்ற முடியுமா? எதைத்தான் பின்பற்றணும்? வசியைத்தான் பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய வசியில தான் இந்த மாறுதலும் கிடையாது. மனிதன் பலவீனமானவன், முதிர்ச்சி அடையக்கூடியவன், எல்லா பலவீனத்துக்கு அப்பாற்பட்டவன். கோபமா இருக்கும்போது அவன் சொல்லுவான், பாருங்க சுத்தமா இருக்கிற அவங்க மனைவியின் மேல கொண்ட பிரியும். ஒரு மனைவி இருந்தேன் செய்யாங்க, தேவன் சாப்பிட்டு வராங்க. மனிதர்கள் சொல்றாங்க சுற்றுலா அல்லாவுடைய வகையினாலதான் பிரிக்கிறா பிரிக்கிறாங்க. மத்த அடிப்படையில் மனிதர்கள் தான் அவர்கள் சுற்றுலா ஒரு மனிதர் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய வேற செய்தியின் அடிப்படையில் வகையின் அடிப்படை தான் சூழல். அவங்களும் ஆசாபாசங்கள் உள்ளவர்கள் தான். மனைவி மீது லைக்கு கொண்டவர்கள், மனைவி விரும்பக்கூடியவர்களா இருந்தார்கள். அப்ப இருக்கிறாங்க ஒரு மனைவி தேன் கொடுக்குறாங்க. தேன் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அரபு இடத்துல இது மத்த மத்த கிழிப்பு பானங்களுக்கு எத்தனை வகையான வகை வகையா கேள்வி கொடுக்குறீங்க? வைதா மாவட்டம் சொல்றது கடல மாவட்டம் 1500 பேர் சொல்ல ரெண்டு வகை தான் இருக்கு. என்ன பேர் எல்லாம் வச்சுன்னா வாயில வந்து பேர அன்னைக்கு இனிப்பு என்னது தேன் மட்டும்தான். வேற என்ன சீனியா இருந்து சீனி இல்லாதவங்க இருப்போம் சக்கரை செய்வா நடந்து சீனி கிடைக்காத ஊர்லாம் இருக்கு. அப்படிலாம் போயிட்டு இருக்கு அது ஒண்ணு. ஆனா இனிப்புங்கிறது தேன் ஒண்ணுதான். சுற்றுலா விரும்பி சாப்பிடுவாங்க. தேஞ்ச முறை இருந்துச்சு, பழங்கள் வந்து பழங்கள் இருந்துச்சு, தேஞ்ச முறை திராட்சை பழம் மாதிரி முறை இது இருந்துச்சு. பொதுவாக இனிப்பு இந்த மாதிரி விழுந்தீங்களேன். அப்ப என்ன செய்யறாங்க? தேனை சுற்றுலா விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்டு போனா மனைவி சொல்றாங்க அவங்க அங்க போது அவங்களுக்கு பிடிக்கல. ஒவ்வொரு கணக்கு மனைவி பேசுறாங்க ஒவ்வொரு மனைவி நம்மளோட இருக்கணும். ஒரு மனைவி மட்டும் இருக்கும்போது இந்த பிரச்சனை வராது. நம்மளை ஏறுறது பார்க்க மாட்டோம். நம்ம எல்லா விதமான இருந்துருவாங்க. நம்ம பழிஞ்சு போகணும். ரெண்டு விடாட்சியை பழிஞ்சு வச்சுக்கலாம். அவங்க நம்ம என்ன செய்வாங்க? அப்படி போயிட்டு இருக்கு வண்டி ஓடிக்கிறது. அதை விடுங்க. அப்ப ரசூலுல்லாஹி பல மனைவி பல மனைவி திருமணம் முடிச்சிருந்தாங்க. அப்ப ஒரு மனைவி தேவை சாப்பிடுவாங்க. அது ஒரு மனைவி பிடிக்க கிடையாது. என் ரசூலுல்லாஹ் போய் அவங்க ஊட்டு உணவு அவங்க வீட்டு சாப்பிட்டு வராங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நம்ம வாழ்க்கை கெட்ட வாழ வருது என்ன செஞ்சு வந்து அப்படின்னு பாவனை காட்டுறாங்க.
பெண்கள் வந்து இழுத்து போறதா வளர்த்து போறதா சொல்லாக சொல்லியிருக்காங்க. பெண்களாக கூர்மையான ஆண்களே என்ன செஞ்சிருந்தீங்க, கவுத்தி விட்டுருந்தீங்க நீங்க, அவங்க எவ்வளவு சார் சார் தான் செஞ்சீங்க, ஒண்ணுலாம் வாங்கி விட்டுருக்கீங்க நல்லா தெரியல. தாய் போட இருக்கணும்னு போவான், இந்த ராத்திரி போன ஜாக காலையில் அம்மா அவரை சண்டை போட்டு பாவம் தரத்தி விடுறோம், நடக்கவே இல்லையா. நம்ம பாக்குறோம், நம்ம வாழ்க்கையில வந்துடும் அப்படி இருப்பான், உறுதியா இருப்பான், பெத்த நாய் கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளை எல்லாம் வளர்த்துருப்பான், வீட்டுல பத்து பாத்திரங்கள் தேச்சி இப்படிலாம் நீங்க வளர்த்துருப்பா, கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா, தாய் மேல அவ்வளவு வாசமா இருப்பான். கல்யாணம் பண்ணி மூணு மாசம் ஆயிருக்காரு, தடி கொடுத்தான் போயிருவான், நடக்கிறா இல்லையா. பெண்கள் சொல்லா வந்து அதிக மாதிரி சொன்னாங்க, தரகத்துல இருக்க கூடிய ஒரு காரணம் பண்ணாங்க. ஆனா அப்படி ஒரு கூர்மையான பெண்கள் வந்து ஆண்கள் கூர்மையா இருக்கக்கூடிய ஆண்களை நினைச்சிருவாங்க, கவுச்சு விட்டுருவாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யுது போய்கிட்டு இருக்கு. எனக்கு தேவையில்லை, எனக்கு ஹராம், நான் இனிமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஹலாலாக இருக்கும் பொழுது நீங்க எப்படி இந்த ஹராம் ஆக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்தவற்றில் ஹலால் ஆக்கியவற்றை நீங்கள் எப்படி ஹலால் ஆக்கலாம்? உங்களுடைய மனைவியுடைய திருப்தியை நாடி ஒரு சூழல் அல்லாஹ் ஒரு சூழல் என்ன இவருக்கு கண்டிக்காம விட்டுறது என்ன ஆயிருக்கும், ஏன்ன்றது ஹராம போயிருக்கும். இது யாரு செய்வா, யாரு கண்டிப்பா, மகி இருந்தால்தான் கண்டிக்க முடியும். இறைவன் தான் ஹலாலாக்கி, இறைவன் ஹலாலாக்கி இருக்கான். சிபாவும் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அட்டாட்சி, தேனீசனுடைய வயிற்று வழியாக இருந்து விஞ்ஞானம் அது நினைத்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கான். இவ்வளவு ஒரு விஞ்ஞான உண்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய திருப்தியை நாடி அது ஹராம்னு சொல்லுங்கிறானா, இது கூடாது, நீங்க சொன்னது தப்பு, இப்படி நீங்க சொல்லியிருக்க கூடாது. யா யூ வன்னபி, அந்த சூழல் சூழல் பேர பகரையும் தடை செய்யப்பட்டது. யா யூ வன்னபியு இமது ஹர்ரிமூமா அல்லல்லாஹ் உலக, நபியே உமக்கு அனுமதி அளித்தவற்றை நாம் ஹலாதாக்கியவற்றை நீங்கள் எப்படி ஹராமாக்க முடியும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய சுய இஸ்ஸத்தின் அடிப்படை, சுய தேவையின் அடிப்படையில் அவர் விரும்பினதெல்லாம் கூடும் என்று சொல்லிட முடியாது, அவருக்கு விரும்பினதெல்லாம் தடுக்க முடியாது. அப்படியா அப்படி ரசூலுல்லாஹ் தான் ஆகி வச்சிருந்தான். ரசூலுல்லாஹ் ஒரு போர்க்காலத்தில் பல் உடைக்கப்படுது, ரசூலுல்லாஹ் வாய் வெட்டப்படுகிறது, ரெண்டா குழந்தை தொங்குது, ரசூலுல்லாஹ் வாய் மயக்கம் ஒன்று கீழே விடுறாங்க. அப்ப சொல்றாங்க கை பண்ணி புரியும் கவுமன் இந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும், நபியினுடைய மூஞ்சியில ரத்த சாயத்தை பூசி விட்டார்களே இந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் சொல்றாங்க. பின்னாடி அவர் தான் படை வீரர், குதிரை படை வீரராக வந்தவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பின்னுக்கு செல்லக்கூடிய நிலைமைகள் அந்த மலை குண்டு அடிப்புல பின்னாடி வந்தவர். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் வந்து நம் வெற்றி பெற்று விட்டோம் என்று மலையை விட்டுக்கிறார் என்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு மீறி அந்த வழியை பார்த்துவிட்டு ஹாரித் பின் வலித் தன்னுடைய குதிரைப்படையை உள்ள கூட்டிட்டு வந்து முஸ்லீம்களுடைய படையை பின்வாங்க செய்தவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் பின்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆக தைபுல்லா அல்லாஹ்வுடைய போர் வாள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எப்படி நாசமாக அந்த துவாவை கேட்டாங்க ரசூலுல்லாஹ், பின்னாடி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய வெற்றியில மாபெரும் பங்கு யாருக்கு இருந்தது? இந்த ஹாரித் வழிநிற்கிறது. அப்படியா போட்ட எத்தனை பேர் வந்தாங்க, அபு சுஃபியான் வந்தாரு, அபு சுஃபியான் தான் தலைமை நடத்தினார் உங்களுக்கு போற நல்லா என்ன சொல்றேன் அது பேச்சு கிடையாது. நீங்க எப்படி சொல்லலாம் செய்வோம் போர்க்களத்தில் அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது, சட்டம் பிறப்பிக்க முடியாது, சட்டத்தை சொல்வது அல்லாஹ் ஒரு இடத்துலதான். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் கடைசி நிலைமை. நம்ம சொல்வது என்ன, குருவானையும் ஹரிசையும் நம்ம முன்னாடி சொன்னாலும் நம்ம எதிர்க்கிறவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னோம், இறுதியா நாம என்ன சொல்கிறோம் என்றால் குருவான் ஹரிஸ் இது ரெண்டையும் தான் நீங்க பின்பற்ற வேண்டும், இது ரெண்டையும் பின்பற்றினால் மட்டும்தான் நீங்க செய்ய முடியும், நேர்வழி அடைய முடியும். முன்னோர்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படி செய்யுது. இது முன்னோர் காலத்துல இருந்து சொல்லிருக்காங்க, இன்னைக்கு சொல்ல கிடையாது, முன்னோர்கள் காலத்துல இருந்து சொல்லிருக்காங்க, முன்னோர் சொல்லிருக்காங்க. அல்லாவின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்தால் அவர்கள் அவ்வளவுக்கான ஆபாவுக்கும் குருவனை செய்யும் எடுத்ததும் இந்த முன்னோர்கள் இதன் மீது நாங்கள் இருக்க கண்டமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்ல கிடையாது, சூழ்நாவுடைய காலத்துல அவங்க சொன்ன வாரம் இருந்தேன், இன்னொரு பின்பற்றுறதா தப்பு கிடையாதுங்க, கரெக்டா குருவான் ஹரீச சொல்லி சொல்லியதான் ஏற்க. இன்னொரு அஞ்சு வேலை கோயில் யார் சொன்னது, உங்களுக்கு ஆயுத சொன்ன முடியாது, அவங்க யார் சொன்னது, காலையில் சொன்னாங்க கரெக்டா இருந்து கேட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆயுதாவே சொல்லட்டுமே,
அவரே சொன்னார்கள் அவர் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி உள்ளார்கள் முன்னோர்கள் அவர் சொல்லியிருந்தாலும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில குர்ஆன் இருக்கக்கூடிய சட்டத்தை எடுத்து யாரு சொன்னாலும் செய்யலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்று செயல்படலாம் அதுக்கு மாத்திரமாக எந்த முன்னோர் சொன்னாலும் சரி எந்த பின்னோர் சொன்னாலும் சரி யாரா இருந்தாலும் எப்படி கடா செய்ய வேண்டியதான் அதுக்கும் இஸ்லாத்துக்கு இந்த சம்பந்தமும் கிடையாது அதனால தள்ளி பைசாக்கு வேண்டாம் கிடையாது இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரால இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டுவிட்டு அதுவும் அக்குமல் அதுக்கு நீர் சாட்சி அப்படின்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க உங்கள் இடத்தில் நான் இரண்டே இரண்டை தான் விட்டுக்கிறேன் அம்பரைனே லஞ்சு மாத்திரம் பிரிமா இதா உள்ளாகி ஒரு சுண்ணத்தில சூழி உங்கள் இடத்தில் நான் இரண்டே இரண்டை தான் விட்டுச் செல்கிறேன் அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் இதா உள்ளா அல்லாவுடைய வேதம் ஒரு சுண்ணத்தில சூழி என்னுடைய வழிமுறை இது ரெண்டு தான் இந்த ரெண்டை தான் பற்றி பிடிக்க வேண்டும் இந்த ரெண்டை பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் நேரான வழியில் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் அசி உள்ளாக அசி ஒரு ரசூல் குர்ஆன் ஏகப்பட்ட வசனங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் அவன் சூழலுக்கு கட்டுப்படுங்கள் அவனுக்கு முன்னெச்சரிக்கை தெரியாது அவங்க சொல்லிட்டாங்க எப்படி தீர முடியும் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் வசனையா கண்டிக்கிறான் ரசூல் அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தெரியாது மகான் அவுரியா உள்ளாது துணியாக இட போனேன் நரகந்திரம் வேகனம் சொன்னான் யோமத்து கல்லபு உஜூரியின் பின்னார் எப்போ உடுமன யார் ஐத்தனா அசானல்லாக அசான ரசூலா காலு ரப்பனா இன்னா அசானா அவ சாதகனா அவ குமரானா அவ அலந்தூன சரியா அண்ணா அவங்க வறுமையில இருந்து அவங்க கண்டிப்பாக புலம்புற சொல்லி காட்டான் வறுமையில வந்து சில பேருடைய முகத்தில் நரக நெருப்பில் போட்டு கரிக்கப்படும் புரட்டப்படும் அந்த நேரத்தில் சொல்வார்கள் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே அல்லாவுடைய தூதருக்கு கீழ்படுத்த இருக்க வேண்டுமே மாறா எங்களுடைய தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் பெரியார்களுக்கு இமாம்களுக்கு தலைவர்களுக்கு அவுரியாக்களுக்கு முல்லாக்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நாசமாக்கி விட்டாங்க நரகத்தில் கொண்டு தள்ளி விட்டாங்க அப்படின்னு நாங்கள் புலம்புவோம் ஒரு குழம்புறது மட்டும் கிடையாது யாரெல்லாம் இவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடு இவர்களுக்கு மிகப்பெரிய அவதான கவீரா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாபத்தை ஏற்படுத்தி என்று அங்கு நடந்து புலம்புவார்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்டான் அல்லாவும் அவனுடைய தூதருக்கு மாறு செஞ்சவங்க உமையுத்தி இல்லாத வர சூழவு பட்டது பார்த்த பௌத்தம் அதிகமா அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் இப்பெல்லாம் அல்லா புலவான சொல்றான் அதனால நாம சொல்லக்கூடிய என்னவென்றால் லாரி லாரி இல்லாம நம்மது ஒரு சொல்ல இருக்க வானத்திலிருந்து மழையை இறக்க முடியாது மறக்க கிடையாது எங்க அவன் பிரச்சனையே அல்லாஹ் மட்டும் வணங்கணுமா எல்லாத்தையும் சேர்த்து வணங்கணுமாங்கிறவன் அதனால இந்த லாய் இல்லாத இல்லாத வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அறுத்து வழிபடுவதற்கு தகுதியாவன் நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்று பதிலளிக்கக்கூடியவன் நம் அத்தனை விதமான தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் எல்லாமே அந்த ஒருவன் தான் அவனை தவிர வணங்கி வழிபடுவது எவனும் கிடையாது இப்படி நம்மன் அல்லாத சும்மா அல்லாங்கிற அல்லாதான் அப்படின்னா அல்லாஹ் நம்ப கூடாது நம்பரும் முஸ்லீம்லாம் கிடையாது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் இருக்கிறார்கள் இந்த மனித சமுதாயத்தின் நேர்வழி காட்டுவதற்காக இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் இவருக்கு பின்னாடி இந்த தூதர் வர மாட்டார் இவர் மாற்ற இவர் இருக்கும் போதே மாற்றம் முழுமையாகிவிட்டது எது இறைவனுக்கு பிடிக்கும் எதை செய்தால் இறைவன் மனைவி நன்மையை தருவான் இதை செய்தால் இறைவன் சுருக்கத்தில் சேர்ப்பான் எல்லா வழிபாடுகளும் இந்த தூதருடைய நிறைவு பெற்று விட்டது இவருக்கு பின்னாடி எதுவும் மாற்றமாகாது எவன் சொன்னாலும் மாற்றமாகாது இவருடைய அறிஞர்கள் முன்னோர்கள் பெரியார்கள் அவுரியார்கள் சகாபாக்கள் யாரா இருந்தாலும் அது மார்க்கம் கிடையாது மார்க்கம் ஆகாது என்று எவன் நம்புகிறானோ அவன் தான் முகமது ரசூலுல்லாஹ் உறுதியாக நம்புறான் அர்த்தம் எல்லாரும் நான் சொல்றாங்கிறது கிடையாது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் யாரும் இல்லை நம்பணும் முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் யாரும் இல்லை என்று அந்த சூழல் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புறதா இருந்தால் சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் மார்க்கத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் மார்க்கம் யாரு சொன்னால் பின்பற்ற வேண்டும் யாருக்கு அழகிய முன்மாறு என்பதெல்லாம் விளங்கி அவர்கள் ஏற்றுக்கிறேன் அப்படித்தான் சாட்சி கூறுகிறேன் அல்லா இல்லா இல்லா நான் அல்லா வணக்கத்தையும் அல்லாத யாரும் சாட்சி கூறுகிறேன் சும்மா என்ன பார்க்காதையும் கேட்காதையும் சொல்லுகிறேன் சாட்சி கூட்டத்தனமாவும் தெளிவுத்தனமாவும் சொல்றதுக்கு சாட்சி கிடையாது அது முழுமையாக விளங்கி அதை பின்பற்றி சொல்ல வேண்டும் அழகிய முன்மாதிரி தான் இல்ல
எல்லாத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறார், எப்படி ஹமாமுக்கு போன சொல்லி இருக்கிறார், ஹமாமுக்கு போன என்ன செய்யணும் சொல்லி இருக்கிறார், மக்கள் எப்படி இல்லாத ஈடுபட வேண்டும், எல்லா விஷயங்களும் இந்த தூதரோட நிறைவு பெற்று அப்படின்னு நம்பணும். இதுதான் லாயிலாக இல்லாம முகமது ரசூலுல்லா இந்த கலிமாவை தான் நாம என்ன செய்யறோம், அர்த்தம் திருத்தமாக உளப்பூர்வமாக சரியான முறையில நேராக சொல்கிறோம். எந்த விதமான வளைவும் நெறிவும் இல்லாமல், எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வாய்ப்பை எல்லாரும் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாழ்க்கை அனுப்பி